ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிஸ்கெட் ரெசிபி தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சே நம்ம வந்து அழகான ஒரு பிஸ்கெட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாங்க நம்ம வெளியில் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது மைதா பிஸ்கெட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது பட் நான் இதை செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் அதை எடுத்து ஸ்டெப் எடுத்து தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா முனை மூணு இன்கிரீடியன்ட் தான் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க பட்டர்லே ரெண்டு விதமாக இருக்குது சால்ட்டட் அண்ட் அன்சால்ட் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்சால்ட் எடுத்துக்கோங்க சால்ட்டட் எடுத்திங்கன்னா ரொம்ப உப்பாக இருக்கோங்க ஸோ இந்த இந்த ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் ஸோ சீக்கிரமாக வந்து மெல்ட் அந்த மெல்டிங் போர்ஷனில் இருந்தால் மட்டும்தான் வந்து டெக்ஸ்டரில் இருந்தால் மட்டும்தான் நம்மள வந்து பிஸ்கெட் கரெக்டாக வரும் ஸோ மிக்ஸ் பண்ணவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து வேறு என்ன உங்களுக்கு வெள்ளம் எந்த டைப்பில் எடுக்கிறீங்க அந்த மாதிரி இல்லைனா ஒயிட் சுகர் வந்து நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண சொல்லுவேன் நான் ஸோ ஒயிட் சுகர் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஸோ பார்த்திங்கன்னா அந்த அந்த சுகர் எல்லாமே கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இந்த தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை எனக்கு நாட்டு சர்க்கரைன்ற பேரில் அங்கே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா நான் அதை அவங்க வாங்கிட்டு வருவேன் நான் ப்ராண்டெலாம் நான் பார்க்க மாட்டேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னு ஸோ பார்த்திங்கன்னா அந்த சாஃப்டாக ரொம்ப அந்த க்ரீமி டெக்ஸ்டரில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் இப்போ சுகரும் கோதுமை மாவும் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் கப்புங்க எதில் நீங்கள் வேணால் அளந்துக்கோங்க நூறு கிராம் வந்து இதுக்கு நூறு கிராம் பட்டருக்கு ஒரு கப் வீட் ஃப்ளார் அதாவது கோதுமை அதை விட முக்கால் கப் வந்து சுகர் ஸோ கோதுமைக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து சுகர் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க போட்டுக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையிலே வந்து நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு செய்வோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா பெசிஞ்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு சாஃப்டாக இல்லை டைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் பட்டர் இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாக சாஃப்டாக சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே தான் ஒன்றுமேல ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இனிமேல் நீங்கள் வெளியே பிஸ்கெட்டே வாங்க மாட்டிங்க நான் ஏன் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல பிகாஸ் பாப்பா வளர வளர வந்து ரொம்ப அட்டகாசம் ஆரம் ஸ்டார்ட் பண்ணிட்டா எனக்கு அதுக்கே டயர்ட் ஆகிடுதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் லேட் ஆகும் என்னால் அடுத்து என்னால் திங்க் பண்ணவே முடியல அந்தளவுக்கு எனக்கு அவ பாப்பா வேலை வைக்கிறான் எனக்கு ஸோ நம்ம படுத்து ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு தாங்க இருக்குது இப்போ பாருங்கள் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக கீ விட்டு நான் பசஞ்சிக்க போகிறேன் பட் அதை நான் காட்டலை நீங்கள் லைட்டாக வந்து கீ விட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவனில் செய்ய போகிறது கிடையாது குக்கர்லே தான் நம்ம செய்ய போகிறோம் அதுதான் இதில் ஸ்பெஷலுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளானது குக்கரில் சால்ட்டு கொட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காட்டுறோம் பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் பிளேட்டு இல்லைன்னா ஸ்டீல் கூட எடுத்துக்கோங்க அந்த மாதிரி போட்டுட்டு பட்டர் இல்லைன்னா கீ சும்மா கோட்காக க்ரீஸ் பண்ணிக்கோங்க க்ரி அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கீழே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பால் கொட்டந்து தீஞ்சு போயிருக்கு ஸோ கீழே பார்க்காதீங்க லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அந்த உருட்டி வச்ச மாவு இருக்குது பார்த்திங்களா நார்மலாக இந்த மாதிரி தட்டி ட தட்டி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு உங்கள் சைஸ்க்கு எந்த மூடி வேணுமோ இல்லைன்னா வந்து கரெக்டாக ஏதாச்சும் வச்சு வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு சின்ன மூடி எடுத்து ஒரு சின்ன பாக்ஸோட மூடி எடுத்து நான் இந்த மாதிரி இந்த சைஸில் எடுத்துக்கிறேன் நான் மீதி இருக்க மாவும் லைட்டாக கையிலே தட்டி அந்த உருட்டு கட்டெல்லாம் வேண்டாங்க நான் ட்ரை பண்ணேன் பட் அது வரலை நான் கையில் அழுத்தி பண்ண வச்ச நல்லா வந்தது உங்களுக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து நெய் போட்டுக்கோங்க ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபேன் வந்து போட்டுட்டு அது வேலை பண்ணாதீங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு எவ்வளோ ஆகுமோ அந்தக்கு நான் ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கங்க எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு அந்த சால்ட்டு போட்டது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வச்சு அதை சூட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன் அடியில் கண்டிப்பாக நெய் போடுங்க இல்லைனா வந்து பட்டர் போடுங்க ஸோ ஸ்டிக்கி ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நான் ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் பட் ரொம்ப சூப்பராக வந்தது நல்ல ரிசல்ட் இருந்தது இது ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த டென் மினிட்ஸ் ஆனதும் இந்த இதை வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக சால்ஃப்டில் வைக்கக்கூடாது ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி பிடிச்சிரும் அதுக்காக கீழே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இது வச்சுக்கோங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து வச்சுருங்க சாரி டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப லோவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் வைங்க கரெக்டாக ரெடி ஆகிடுங்க டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் கீழே ஏன் சால்ட்டு கொட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை வந்து வித் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து சால்ட் நம்ம கொட்டுறோங்க ஸோ இப்போ கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் டு செவன்டீன் மினிட்ஸில் எடுத்துக்கோங்க நான் இதை வச்ச டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சதுனால அடியில் லைட்டாக தீஞ்ச மாதிரி இருக்குங்க லைட்டாக கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகும் நம்ம இட்லி எடுக்கும் போது ஃபஸ்ட்டு சூடாக எடுக்கும்போது எப்படி குளக்குள்ளான்னு இருக்கும் அதே மாதிரி தாங்க இதுவும் எடுத்ததுக்கப்புறம் எப்படி நல்லாயிருக்கும் அது அதே மாதிரி தான் இந்த பிஸ்கெட்டும் எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும் எடுத்து நம்ம கத்தார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகும் நான் அதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வேணால் நம்ம அடியில் நெய் போட்டதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது இது ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இந்த சால்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓவராலாக ஒரு கப் மாவுக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டீன் பிஸ்கெட்ஸ் கிட்ட வந்திருப்போங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக உடைஞ்சிருக்கு செம்ம கிறிஸ்பியாக இருந்தது நானே இந்த ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கல பட்டர் வாஷ்ன்னு நல்லா தூக்கலாக சூப்பராக இருந்துச்சுங்க இப்போது எனக்கு எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவாங்க அவங்க பேர் இந்திரா நான் அவங்களுக்கு நான் சாப்பிட கொடுக்க போகிறேன் அவங்களோட ரியாக்ஷனை பார்ப்போம் நம்ம சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்றதுக்கும் சாமான வாஷ் பண்றதுக்கும் வருவாங்க அவங்க சொன்னாங்க இனிமே பிஸ்கெட்டு வெளியில வாங்க தேவையில்ல வீட்லயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான வந்து பிஸ்கெட் வந்து வீட்லயே செஞ்சாச்சு சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சோ மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும்